தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ஆஃப்டர் நீட் எக்ஸாம் வந்து நிறைய மாணவர்கள் இப்போ வெயிட்டிங் இருப்பீங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ரிசல்ட், நீட்டுடைய ரிசல்ட், நமக்கு எவ்வளோ மார்க் வரும், எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மதிப்பெண் வருவது நல்ல விஷயம். மதிப்பெண் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மதிப்பெண் உங்களுக்கு கிடைச்சிது, உங்கள் கட் ஆஃப் நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் படிக்கலாம். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே வரேன். ஸோ நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு பகுதி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. நிறைய மாணவர்கள் செய்கிற தவறுகளும் அது தான். ஸோ அதை தவிர்த்து மெடிக்கல் கோர்சஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் மெடிக்கல் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி பேச போகிற விஷயம். ஸோ நீட் இல்லாத மெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, அதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்றதையும், அதே நேரத்தில் நீட் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னா வேறு எந்த கோர்ஸ் பெஸ்ட்டான கோர்ஸ்ன்றதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீட் வந்து வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. உங்கள் மதிப்பெண் எப்படி வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நல்ல மதிப்பெண்ணாக இருந்தால் நீங்கள் நினச்ச மாதிரி படிங்க. இல்லைன்னா நிறைய தேடல் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் இருக்கோம். அதனால் தைரியமாக நீங்கள் அடுத்தடுத்த கோர்ஸுக்கு படிக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய ஈடுபாடு அதில் இருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு பின்னாடி கிடைக்கும். ஸோ உங்கள் மனசில் வந்து நம்ம நினச்ச கோர்ஸ் கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே படிச்சிங்கன்னா அது நல்ல கோர்ஸாக இருந்தாலும் மதிப்பெண் வரல அப்படின்னா உங்களுக்கு அது வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, என்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஓரியண்டாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கான ஒரு விஷயத்தை பற்றி பேசிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் நீட், அதாவது நீட் அல்லாத மெடிக்கல் கோர்சஸை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களில் ரெண்டு பிரிவு இருப்பாங்க. ஒன்று பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ படிக்கிறவங்க. ஸோ இதெல்லாம் வந்து சார் நீங்கள் என்ஜினியரிங் சம்மந்தமாக சொல்லலையானா, என்ஜினியரிங் சம்மந்தமாக பெருசாக சொல்லலை. என்ஜினியரிங்லேயே வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டு நிறைய படிப்புகள் இருக்குது, நான் அதை பற்றி பேசலை. இப்போ சொல்ல போகிற விஷயமே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு படிப்பும், அதே போல் பிசிஏ அப்படின்னு சொல்லப்படுகின்ற படிப்பும், இது ரெண்டுத்தில் எதை படித்தா பெஸ்ட், ஏன்னா ஒரு பேரண்ட்டும் நம்மகிட்ட அந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு மெயினாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், அதுக்குரிய ஆன்சர்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மெடிக்கல் கோர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது என்னென்னா, இது ஒரு கம்ப்யூட்டர் படிப்பு தான், பிசிஏன்றதும் கம்ப்யூட்டர் படிப்பு தான். சரிங்களா, இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான படிப்புகள், ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சரிங்களா, இது இல்லாமல் இந்த ஓஎஸ் பற்றி படிக்கிறது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தணும், அதனோட வேலை என்ன, என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்குது, அதனால் இந்த சாஃப்ட்வேர் ஓரியண்டாகவும், முக்கியமாக சில ப்ரோக்ராம் பற்றி படிக்கிறது, லாங்குவேஜ் பற்றி படிக்கிறது, சரிங்களா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அதை கம்ப்யூட்டர் பற்றி ஒரு டெப்த்தான விஷயங்களை பற்றி, பெரும்பாலும் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே வந்து இப்போ தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வருகின்ற விஷயங்கள். இன்னும் அதில் இருக்குது சாஃப்ட்வேர் ரிலேட்டட் எதை வேணால் நீங்கள் சொல்லலாம். சரி, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரும் சேர்த்து, சாஃப்ட்வேர் மட்டுமே கிடையாது, ஹார்ட்வேரும் சேர்த்து அதில் வந்துடும், எல்லாமே சேர்த்து, ப்ரோக்ராம், லாங்குவேஜ், என்னென்ன இருக்கோ எல்லாமே, சரிங்களா, அது எல்லாமே வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ பிசிஏ அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எல்லாமே பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் என்னென்னலாம் இருக்கோ, அதாவது இந்த கம்ப்யூட்டரை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், என்னென்னலாம் கற்றுக்கலாம், என்னென்னலாம் டெவலப் பண்ணலாம், சரிங்களா, ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஆனால் அந்த சாஃப்ட்வேரை பற்றி படிக்கிறது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது, புதுசாக சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி படிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயங்களை பற்றி படிக்கிறதெல்லாம் பிசிஏ அப்படின்னு சொல்கிறது. பிசிஏ முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன படிப்பாங்கன்னா, அடுத்து எம்சிஏ படிப்பாங்க. ஸோ என்னோடய சஜஷனை என்னென்னா, நீங்கள் பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ போடுறதுக்கு பதிலாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்சிஏ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு அட்வான்ஸ்டு கோர்ஸ் எடுத்தோன்னு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அது லைனில் மட்டும்தான் உங்களால் வெளியில் போக முடியும், சரிங்களா. ஆனால் இந்த பிஎஸ்சி பேசிக்கான பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பேசிக்கெலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிசிஏ, அதாவது எம்சிஏ அப்படின்னு சொல்கிற அட்வான்ஸ்டு படிப்பை நீங்கள் படிக்கும்பொழுது நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. அதனால் அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி லைனப் எடுத்து படிக்கிறாங்கன்னா ரொம்பவே நல்லது, அது தைரியமாக படிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் புரிஞ்சிருக்கும், பிசிஏக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்த விஷயத்துக்கு வரலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் இல்லாமல் இருக்கிற மெடிக்கல் படிப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பேராமெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா படிப்புமே நீட் வந்து அவசியம் கிடையாது. ஸோ அதில் ஒரு படிப்பு, முக்கியமான படிப்பு பேராமெடிக்கலே இல்லாத ஒரு படிப்பு நீட்டும் கிடையாது. அது என்ன தெரியுமா,
ஸோ பிஎன்ஒய்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரு படிப்புக்கு நீட்டு தேவையில்லை. மற்றபடி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ், சித்தா, ஹோமியோபதி, யுனானி, இது எல்லாத்துக்குமே உண்டு. ஹோமியோபதி உட்பட எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நீட்டு தேவை. ஸோ பேராமெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்சஸுமே பின்னாடி நான் சொல்ல போகிறேன், அந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே படி உங்களுக்கு வந்து நீட்டு தேவையில்லை. அதே போல் பிஎன்ஒய்எஸ் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்புக்கும் நீட்டு தேவையில்லை. சரி, இப்போ நான் சொல்லியாச்சு அப்படின்னா, இந்த பிஎன்ஒய்எஸ் அப்படின்ற இயற்கை மருத்துவம், இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதை பற்றி நல்ல ஒரு படிப்பு தாராளமாக எடுத்து படிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அதுக்கு நீட் இல்லாமல் இருக்குது அப்படின்றதுனால. அதே போல் இன்னொரு படிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேராமெடிக்கல் சயின்சஸ். ஸோ இந்த பேராமெடிக்கல் சயின்சஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினானது வந்து பிஃபார்ம் படிக்கலாம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி அப்படின்னு சொல்கிறது, இது இல்லாமல் டிஃபார்ம் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது, ஃபார்ம் டி அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது. இது வந்து ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படி, ஒரு மெடிசனை க்ரியேட் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை பற்றி படிக்கிறது. ஸோ இது எல்லாமே மிக மிக முக்கியமான படிப்புகளாக இருக்குது. அதே போல் இன்னொன்று என்னென்னா ஆப்தோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்தோமெட்ரின்றதும் மிக முக்கிய படிப்பு. தென் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்தோமெட்ரின்றதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி படிப்புகளை பொறுத்த வரைக்கும் வந்து மிக முக்கியமான படிப்பாக இருக்குது நீட் இல்லாத படிப்புகள் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, அந்த நீட் இல்லாத படிப்புகள் இதெல்லாம் மெயினான படிப்பு. இதை தவிர்த்து இன்னும் ஒரு 21 வகையான பிஎஸ்சி படிப்பு நமக்கு இருக்குது. பிஎஸ்சி ரேடியோலஜி அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம், இமேஜிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. இது இல்லாமல் கார்டியோகிராஃப் பல்மரி அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் லைப்ரேரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டாக்டர் அசிஸ்டன்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு, லெபரட்டரி படிப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அனஸ்தேசியா, அது ஒரு முக்கியமான படிப்பு. இந்த மாதிரி நிறையா பிஎஸ்சியில் நிறைய வெரைட்டி இருக்குது. டிஸ்பிளேலையும் உங்களுக்கு நான் கொடுக்குற முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி படிப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே ஒரி பண்ண தேவையில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். எல்லா மெடிக்கல் காலேஜில் இருக்கிற என்னென்ன கோர்ஸ் இருக்கோ எல்லாமே அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அல்லது நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .org இந்த வெப்சைட்டில் போனீங்களாலும் அதை பற்றி டீட்டெயில் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மெடிக்கல் செலெக்ஷன் அதில் பேராமெடிக்கலில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, ஒரு 19-17 வகையான கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்சியில் மட்டுமே நிறையா இருக்குது. சரிங்களா, இதில் எதை வேணால் நீங்கள் படிக்கலாம். எதை படித்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது உறுதி. வேலை வாய்ப்பு ஒன்று வந்து நீங்கள் உங்களோட மதிப்பெண்ணை பொறுத்து, உங்களோட கட் ஆஃபை பொறுத்து கவர்மெண்ட்டில் கிடைக்கிறது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் கம்பல்சரி கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு கிளினிக் வைக்கலாம், லெபரட்டரி வைக்கலாம், டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக போகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து மருத்துவத்துறையில் படிக்கணுன்னா நான் எம்பிபிஎஸ்ஸாக தான் படிப்பேன், நான் வந்து ஒரு டாக்டராக மட்டும்தான் இருப்பேன், டாக்டர் அசிஸ்டண்ட்டாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் படிப்புகள் அப்படின்றது ஏராளம், அதை படிக்கிறது உங்கள் மனசு தாராளமாக இருக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு படிச்சிங்கனாவே போதும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள், பேராமெடிக்கல் இருக்கிற 19-20 வகையான கோர்ஸுமே மெடிக்கல் நீட்டு தேவையில்லை. இப்போ நான் சொன்ன கோர்ஸ் எதுவுமே நீட்டு தேவையில்லை. லிஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், அதையும் நீங்கள் பார்த்துப்பீங்க. தட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன படிப்பு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பில் ரெண்டு படிப்பில் முக்கியமான ரெண்டு படிப்பை நான் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். இதை தவிர்த்து இன்ஜினியரிங் நிறையா இருக்குது, நான் அதை பற்றிலாம் இப்போதைக்கு பேசலை. ஓவராலாக ஒரு ஓவரால் லுக்கப் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஓவரால் வியூவை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி டெப்த்தாக வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.